அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கோபத்துல இருக்கக்கூடிய நீங்க விரும்பிய நபர் கூட உங்களை தேடி அவர்களா வந்து பேச வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த மெத்தட வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணா இந்த மெத்தட் அவங்களுக்கு பலிக்கும் பலிக்கும் அப்படின்றது இல்ல, எல்லாருக்குமே இது பலிக்கும். யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கணவன் மனைவி பயன்படுத்தலாம், காதலன் காதலி பயன்படுத்தலாம். ஒருவரை ஒருவர் ஈர்ப்பதற்காக, அதாவது அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா, இப்ப கணவன் மனைவி இருக்கிறாங்க, காதலன் காதலி இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னாலும், இல்ல பிரியற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாலும், இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய காதலனையோ அல்லது காதலியோ மனைவியோ கணவனையோ திரும்பவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றாக சேர்ந்து வாழ வைக்க முடியும். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்றதுனால இதில் மந்திர வார்த்தைகளோ இல்லை எந்திரம் தந்திர பொருட்களோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மெத்தடை யார் வேணாலும் எந்த மதத்தில் வேணாலும் இது நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். பொதுவான மெத்தடு தான் இது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல ஒரு சுவிட்சோட பயன்படுத்தி தான் இது நாம பிரயோகம் பண்ண போறோம். சோ இந்த சுவிட்சோட அப்படின்றது சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தமிழ்ல எப்படி நாம மந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி ஆங்கிலத்துல சுவிட்சோட அப்படின்றது இதற்கான விளக்கம். ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி உச்சரித்து நமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி கொள்வது ஆங்கிலத்துல சுவிட்சோட். இது நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு அன்ரூல் நோட் ஒன்று வாங்கிக்கோங்க, அதாவது கோடு போடாத ஒரு நோட் ஒன்று புதுசா வாங்கிக்கோங்க. இந்த நோட்ல நாம எழுதுறதுக்கு எந்த நிற பேனாவை பயன்படுத்தணும் அப்படின்னா, சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தணும். சிவப்பு நிற பேனாவில இருக்கக்கூடிய இங்கு பென், ஜெல் பென், பால் பாயிண்ட் பென், ஸ்டிக் பென், மார்க்கர், இந்த மாதிரி எது வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனா சிவப்பா மட்டும்தான் இருக்கணும். சோ இந்த மெத்தடை நாம எந்த டைம்ல ஃபாலோ பண்ணா நமக்கு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா, எந்த நேரத்துல நீங்க ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ, தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமாவா இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடியா இல்ல மதிய டைம்லயா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்குங்க. எந்த டைம்ல ரொம்பவே ரிலாக்ஸா, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம, பல யோசனைகள் இல்லாம, உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருப்பீங்களோ அந்த டைம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த டைம்ல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 21 டைம்ஸ் மட்டும் நீங்க இதை எழுதுனா மட்டுமே போதும், பிரிந்து போன நபரை நம்மளுடைய வாழ்க்கையில திரும்ப வர வைக்க போறோம். அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடிய எந்த டைம் கேப்ல உங்களுடைய மனதுல எந்த ஒரு நெகட்டிவான தாட்டோ எண்ணங்களோ சுத்தமா இருக்கவே கூடாது. இவங்க நம்ம கிட்ட வருவாங்களா, திரும்ப வருவாங்களா, அன்னைக்கு நம்ம அப்படி பேசிட்டோம், இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, அவங்க வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு பயம் இருக்குது, ஒரு உள்ளுணர்வு நடக்காது அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்ற எண்ணம் இருக்கவே கூடாது. கண்டிப்பா என்னை தேடி வருவாங்க, என்னை தேடி வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவான தாட்டோட தான் எப்பொழுதுமே இருக்கணும். ஏன்னா நமக்கு அவங்க வேணும், அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில வரணும், அவங்க கூட திரும்பி சந்தோஷமா நம்ம வாழணும். சோ இந்த மாதிரியான தாட்டை வளர்த்துக்கிட்டே இருங்க. இதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி, தப்பு உங்க மேலேயோ அல்லது அவங்க மேலேயோ யார் மேலே இருந்தாலும் சரி, அந்த சண்டையை மறந்துட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே விட்டுட்டு அவங்க உங்களை தேடி வரணும், அவங்க உங்ககிட்ட சேர்ந்து வந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்கணும். அந்த நபரை நாம மிஸ் பண்ணிட்டோமே, மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அவங்க இப்பவும் இந்த செகண்டும் உங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல இதை நீங்க பண்ணணும். அந்த நபரும் நீங்களும் சேர்ந்து இருந்தா எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இப்போது சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்ற எண்ணத்தோடு இதை நீங்க பண்ணணும். இப்போ நோட் எடுத்துக்கோங்க, பேனா எடுத்துக்கோங்க, உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்க எழுதணும். வீனஸ், ரிவர்ஸ், ரிஸ்டோர், டிவைன், லவ், டுகெதர், பிட்வீன், எக்ஸ் அண்ட் ஒய், எவர், ஆன். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ எக்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல ராஜேஷ் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒய் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, வீனஸ், ரிவர்ஸ், ரெஸ்டோர், டிவைன், லவ், டுகெதர், பிட்வீன், ராஜேஷ் அண்ட் தேவி, எவர், ஆன். நீங்க அந்த இடத்துல விரும்பிய நபருடைய பெயரை நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, அதாவது உங்களை விட்டு போன நபருடைய பெயரை எழுத போறீங்க அப்படின்னா, அவங்களை நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை அந்த இடத்துல சேர்த்துக்கங்க.
இப்போ சப்போஸ் அந்த பொண்ணு பேர் தேவி அப்படின்னா, அந்த பொண்ணை நீங்கள் தேவின்னு கூப்பிடாம வேற ஏதாவது ஒரு பேர் செல்லமாக வச்சு கூப்பிடுவீங்க அப்படின்னா அந்த பேரை அந்த இடத்துல சேர்த்து சொல்லணும். அந்த பேர் எதை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த நபரை மட்டும்தான் டிஃபைன் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜேஷ் அப்படின்னு இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ விரும்பக்கூடிய அந்த பெண் ராஜேஷை ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க, ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா, ராஜான் அப்படின்னு நேம் சொல்லும் பொழுதுலாம் அந்த பெண்ணோட மனதிற்குள்ள அந்த ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தருடைய உருவமும் அவருடைய எண்ணங்களும் மட்டும்தான் வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபரை எந்த பேரை சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பேரை சொல்லுங்கள். அப்போ தான் அவங்கள உங்களால் முழுமையாக உணர முடியும். இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. 21 days பண்ணுங்க, 21 times பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றச்சே உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சாலுமே கூட தொடர்ந்து 21 days நீங்க பண்ணுங்க. நடுவில் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் தொடர்ந்து மறுபடியும் 21 நாட்கள் பண்ணணும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது பண்ற வீடியோ நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.